ஹை கைஸ் சீனிக்கு ஒரு சூப்பராக நீங்கள் அப்போ தான் பார்க்க போகிறீங்க பெட்மின் ஆப்பு இதில் இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏன் பண்ணலாம் நான் என் பேமெண்ட் ப்ரூஃபை நான் லைவாக காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் என் பேமெண்ட் ப்ரூஃபை நான் மொதல் காமிச்சிடுறேன் ஓகேவா பாருங்கள் என் பேமெண்ட் ப்ரூஃப் ஐநூறுரூவா வித்ரா பண்ணேன் நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வந்துருச்சு ஓகேவா என் நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை காமிதா காமிக்கணுனான்னு கமாண்டில் போட்டிருந்தீங்க அதுக்கொசரம் தான் காமிக்கிறேன் ஐநூறுரூவா வித்ட்ரா பண்ணேன் நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துடுச்சு இதுக்கப்புறம் பாருங்களே ஒரு நாளில் எவ்வளோலாம் ஏன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஐநூறு ஐநூறு ஆயிரம் இது இதுதான் பேமெண்ட் ப்ரூஃபு ஆயிரரூவா வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டு மீறி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வித்ரா கொடுத்துருவாங்க பேமெண்ட் ப்ரூஃபாக பார்த்துக்கங்க எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே இல்லை நான் என்னோடய ஓன் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நான் இருக்கேன் இது ஸ்க்ரீன்ஷாட்டு ஓகேவா ஓன் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பேமெண்ட்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் நீங்கள் லைவாகவே பார்த்தீங்க பேமெண்ட் ப்ரூஃப் இனிமேல் காமிதான்னு சொல்ல மாட்டேங்க கீழே நேற்று போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் காமிச்சேன் இப்போ அந்த ஆப் போயிடலாம் இப்போ எப்படி நான் சொல்லிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா க்ரோம் போகிற மாதிரி இருக்கும் குரோம் போயிட்டு போய்ட்டு கொடுத்துருங்க கெட்டுன்னு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் குரோம் மூலியமாக டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க நம்பர் பாஸ்வேர்டு ஓடிபி இதை மூணை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன் அப் போனஸ் குட்டி அப் போனோஸ் எவ்வளோ ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே ஏதோ ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் தருவாங்க அதை வச்சு ப்ளே பண்ணால் இல்லாட்டி நீங்கள் நூறுரூவா ஆட் பண்ணிடுங்க இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் நூறுரூவா இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த கேமும் அவ்வளோவா விளாட்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் விளாடுங்க இந்த ராக்கெட் கேம்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தோன்னே இங்கே பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் ஓகேவா வந்தோடனே என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டம்ன்ட்டு இருக்கும் அதை டூன்னு டூன்னு மட்டும் கிளிக் பண்ணிடுங்க ஏன் டூன்னு கிளிக் பண்ணுற சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ரெண்டு ரூபா ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஓகேவா இப்போ உங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா இப்போ பிளேம் கொடுக்குறேன் எப்போ நான் சொல்லிடுறேன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் இங்கே மேலே பாருங்களேன் ரெட் கலரில் தெரியுதா மூணு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று விழுந்துருக்கு இது மாதிரி தான் உழுகுற மாதிரி இருக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் இப்போ எப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று விழுந்தோன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று விழுந்துருச்சு ஓகேவா இப்போ பிளேன்னு கொடுத்துக்குறேன் இப்போ என்ன உழுகுன்னு நீங்களே லைவாகவே பாருங்கள் நான் ஒரு அஞ்சு லெவல் ஃபண்டு வைக்கணும் மறக்காமல் சொல்லினா அஞ்சு லெவல் ஃபண்டு வைக்கணும் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று உளுந்து லாஸ் ஆகிடுச்சு ஓகேவா இப்போது ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட் உழுந்துருச்சு இப்போ வின் ஆகிடுச்சு எனக்கு இப்போ ரெண்டு ரூபா கட்டினேன் எனக்கு நாலு ரூபா கிட்டே கிடச்சிருக்கு ஒன்றே முக்கர் ரூபா எனக்கு ப்ராஃபிட்டு ஏன்டா கம்மியாக கட்டுறீங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன் அதுவும் சொல்கிறேன் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று உழுகுது ரெண்டு ரூபா கட்டுறீங்க லாஸ் ஆகிடுச்சு அஞ்சு லெவல் ஃபண்ட் வைக்க சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் அடுத்து என்னவா கட்டணும்னா ஆறுரூவாயை கட்டணும் ஆறுரூவா கட்டி லாஸ் பதினெட்டு ரூபா கட்டணும் பதினெட்டு ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சு பதினெட்டு ரூபாலே கன்ஃபார்ம் வின் ஆயிரும் எதுக்கு நான் ரெண்டு லெவல் பெனிஃபிட் கோஷம் நான் வைக்க சொல்கிறேன் எந்த ஒரு ரிஸ்கில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு லெவல் வச்சுக்கோங்க பதினெட்டு ரூபா கட்டினாவே நீங்கள் வின் ஆயிரும் பதினெட்டு ரூபாவும் கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து போனீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த நூறுரூவா இருந்தால் கன்ஃபார்ம் அந்த ஐம்பத்தி நாலு ரூபாவில் வின் ஆகும் நீங்கள் அந்த பதினெட்டு ரூபா கட்டினாவே உங்களுக்கு வின் ஆகிரும் எந்த ஒரு லாஸும் கிடைக்காது அந்த பதினெட்டு ரூபா கட்டுறப்பையே உங்களுக்கு வின் ஆயிரும் ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா ஒரு நாலு அஞ்சு லெவல் ஃபண்ட் வச்சுட்டோம்னா ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு இப்போ ரெண்டு ரூபா கட்டினேன் லா வின் ஆயிடுச்சு இப்போ அடுத்து ரெண்டு ரூபா கட்டுறேன் பாருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று உழுந்துச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ரூபா கட்டி பிளேனு கொடுத்துருக்கேன் இப்போ என்ன அதான் லாஸாக தான் லைவாகவே பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று கொடுத்தா தான் பெட் பண்ணணும் திரும்பி சொல்லிட்டேன் அதுக்கு மேலாம் விழுந்துச்சுன்னா பெட் பண்ணக்கூடாது ஒன் பாயிண்ட் லெவன் ஒன் பாயிண்ட் டுவெல் ஒன் பாயிண்ட் ஃபோர் இது அது மாதிரிலாம் உழுந்துச்சின்னா பெட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றுன்னு உழுந்துருச்சு இப்போ ஆறுரூபா கட்டுறேன் ஓகேவா இப்போ ஆறுரூபா கட்டியிருக்கேன் பாருங்கள் லைவாகவே பாருங்கள் எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே இல்லை லைவாகவே பாருங்கள் ஆறுரூவா கட்டியிருக்கேன் இப்போ எனக்கு வின் ஆயிடுச்சு அந்த ஆறுரூவாவில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து ரூபா கிட்டே எனக்கே ப்ராஃபிட் ரெண்டாவது லெவலே எனக்கு வின் ஆயிடுச்சு எந்த ஒரு எடிட்டிங் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் ரெண்டு ரூபா கட்டினேன் லாஸ் ஆயிடுச்சு ஆறுரூவா கட்டினேன் ரெண்டாவது லவலையும் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ட்டில் ரெண்டு ரூபா தான் கட்டினேன் ரெண்டு ரூபாயே வின் ஆயிடுச்சு இப்போ தேர்ட் அட்டம்ட்டு கூட ட்ரை பண்ணுறேன் தேர்ட் அட்டம் ஃபோர் ஃபோர்த் அட்டம் கூட ட்ரை பண்ணுறேன் நீங்கள் லைவாகவே பாருங்கள் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன்று விழுந்துருச்சு இது தேர்ட் அட்டெம்ட்டு ஓகேவா பிளேனு கொடுத்துருக்கேன் தேர்ட் அட்டம் நல்லா நான் வச்சுக்கோங்க தேர்ட் அட்டெம்ட்டு பார்க்கலாம் இப்போ என்ன இப்போ என்ன விழுகுதுன்னு நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் பாருங்க இப்போயும் ஆயிடுச்சு தேர்ட் அட்டம் வின் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லெவலே வின் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலே இப்போ நான் விளாண்ட மூணு இதுமே ஃபஸ்ட் லெவலில் வின் ஆயிடுச்சு செகண்ட் லெவலே வின் ஆயிடுச்சு இப்போ நாலாவது அட்டெம்ட் கூட ட்ரெயின் பண்ணுறாங்க திரும்பி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று வந்துருச்சு திரும்பி நான் ரெண்டு ரூபா கட்டி பிளேனு கொடுத்துருக்கேன் இப்போ என்ன உங்களுக்கு இது ஃபோர்த் அட்டம்ட்டு தேர்ட் அட்டம் மூணு அட்டம் வின் ஆயிடுச்சு நம்மளுக்கு இது ஃபோர்த் அட்டம்ட்டு பாருங்கள் லைவாகவே பாருங்கள் எந்த ஒரு ரிட்டிங் எதுவுமே இல்லை ஏன் நான் கம்மியாக கட்டுறேன்னா உங்களுக்கு புரியணும் இல்லாட்டி நான் அதிகமாக கட்டிட்டு போயிடுவேன் ஃபோர்த் அட்டம் வின் ஆயிடுச்சு இதுக்கு மீறி என்ன பண்ணுறது நான் சொல்கிறது இல்லை பேமெண்ட் ப்ரூஃபு காமிச்சிட்டேன் ஓகேவா பேமெண்ட் ப்ரூஃபு காமிச்சிட்டு நாலு லெவல் பெட் பண்ணேன் நாலு லெவல் உங்களுக்கு வின் ஆகிடுச்சு என்னோட அக்கௌண்ட்டில் மொதல் முந்நூறுரூவா இருந்துச்சு இப்போ முந்நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்குது இது மாதிரி நான் இருபது ரூபா கட்டியிருந்தேனா இப்போ எனக்கு ஒரு நூறுரூவா கிட்டே ஆயிருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இருபது ரூபா அது மாதிரி கட்டினா ஒரு நூற்றி ரூபா நூற்றி இருபது ரூபா கிட்ட அஞ்சு நிமிஷத்தில் ப்ராஃபிட் ஆகிருக்கும் இது மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம் வித்ட்ரா பண்ணுறது நம்பர் பாஸ்வேர்டு ஓடிபி பேங்க் அக்கௌண்ட் அது இதுன்னு தான் கேட்பாங்க அதெல்லாம் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிடலாம் வித் டான் க்ளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு அது விசார்ட் ஆட்டோமேட்டிக்காக வித்ரா ஆகிடும் இது மாதிரி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா திரும்பியும் சொல்கிறேன் பொறுமையாக யூஸ் பண்ணாவே போதும் நான் அஞ்சு லெவல் ஃபண்டு விட்டு யூஸ் பண்ணாவே போதும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிலைக்கென்னு மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க நண்பா ஓகே நண்பா பாய்